இந்த புழுவ போட்டா மீன் விரும்பி சாப்பிடுமா? வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மீன் தொட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த தொட்டி அது ஓகேவா இருக்கும் நினைக்கிறேன். இப்போ வாங்க இந்த புழுவ இந்த டேங்க்ல போட்டு பார்க்கலாம். ஆமாங்க வருது பக்கத்துல, வெயிட் பண்ணி பாப்போம். ஆ சாப்பிட்டுருச்சு, சூப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். நீங்களும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க புழு வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா இது நார்மல் புழு கிடையாது, இது மீனுக்கு நேர் பிரத்யேகமா ரெடி பண்ற சூப்பர் வார்ம்ஸ்ன்ற புழுங்க இது. இந்த புழு பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ரோட்டீன் உள்ளதுங்க. இந்த புழுவை ஃபீட் பண்றதுனால நம்ம ஃபிஷ் வந்து ரொம்பவே வேகமா வளரும், நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இந்த புழுவை என்ன மீனுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னா, மீனை மட்டுமே ஃபுட்டா சாப்பிடக்கூடிய மீன்களுக்குலாம் இதை யூஸ் பண்ணலாம். அரவணா, ஆஸ்கர், இந்த மாதிரி மான்சர் ஃபிஷர்ஸ் எல்லாமே ஃபிஷ்ஷை தான் சாப்பிடும். அந்த மீன்களுக்கு ஃபிஷ் போறதுக்கு பதிலாக இந்த வார்ம்ஸை போடலாம். இந்த வார்ம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்றதை விட ரொம்பவே ஈஸிங்க. ஜஸ்ட் ஒரு டப்பா கண்டெய்னர் பாக்ஸ் வந்தா போதும். அதில் நம்ம ஓட்ஸோ ஏதாவது கோதுமை தவிர இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சு அந்த வார்ம்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது எங்க கிடைக்கும்னு யோசிக்கிறீங்களா? இது நம்ம கிட்டே கிடைக்கும், www.cloningacoperation.com இந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க, நம்ம கிட்டே கிடைக்கும்.